அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற லெசனோட டைட்டில் என்னன்னா, 2 Gentlemen ஆஃப் வெரோனா. இது 12th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல யூனிட் 1 இருக்கு. 2 Gentlemen ஆஃப் வெரோனா இத யார் எழுதுனதுன்னு பாத்தீங்கன்னா, ஏஜே க்ரோனின். வெரோனா என்பது இத்தாலியில இருக்கிற ஒரு சிட்டி. ஏஜே க்ரோனின் இவர் 1896 1981 ஆகிய காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இவர் நாவல்கள் மற்றும் டிராமாக்களுக்கு கதை எழுதும் ஆர்வம் கொண்டவர். இவர் ஒரு டாக்டரா இருந்தாலும் கூட 20ஆம் நூற்றாண்டுகளில் புகழ்பெற்ற கதாசிரியர்களில் இவரும் ஒருவர். இவரோட கதைகள் எல்லாம் அவரோட மருத்துவ துறையை சார்ந்ததாகவே எழுதப்பட்டு இருக்கும். அது மட்டுமல்லாமல் அவர் கதை சொல்லும் விதம், சமூகத்தின் மேல் அவருக்கு இருக்கிற அக்கறை மற்றும் அவருடைய கதைகள்ல வர கதாபாத்திரங்களை சொல்லும் விதம், இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். க்ரோனின் அவர்களோட புத்தகங்கள் அமோக விற்பனையானது மட்டுமல்ல, அவருடைய சில கதைகள் படமாகவும் எடுத்திருக்காங்க. இன்னும் சில கதைகள் ரேடியோ மற்றும் டிவில ஒளிபரப்பாக்கியிருக்காங்க. உதாரணமா, தி சிட்டடல் அண்ட் தி கீஸ் ஆஃப் தி கிங்டம் என்ற அவரோட கதை படமாக எடுக்கப்பட்டது. இவரோட கண்ட்ரி டாக்டர் என்ற நாவல் பிபிசி ரேடியோலையும் டிவிலையும் சீரியலா ஓடிட்டு இருந்தது. இந்த 2 Gentlemen ஆஃப் வெரோனா ப்ரோஸ்ல 2 சிறுவர்கள் பத்தி சொல்லியிருக்கிறாரு ஆத்தர். தன்னுடைய சகோதரிக்கு டியூபர்குலோசிஸ் ஆஃப் ஸ்பைன் அப்படிங்கிற நோய் இருக்கிறத தெரிஞ்சுகிட்ட 2 சிறுவர்கள் தன்னுடைய சகோதரிய எப்படி பாத்துக்கிறாங்க, என்னென்ன தியாகங்களை செய்து சகோதரிய காப்பாத்துறாங்க அப்படின்றதுதான் இந்த கதை. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு நாள் ஆத்தரும் அவரோட ஃப்ரெண்டும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. வெரோனா சிட்டியோட புற நகரத்துக்கிட்ட வந்துட்டு இருக்கும் போது 2 சிறுவர்கள் அவங்களோட காரை நிறுத்தி, நாங்க 2 பேரும் காட்டுல விளைகிற ஸ்ட்ராபெரிய விக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரோட டிரைவர் லூஜி, இதெல்லாம் வாங்காதீங்க, இதை விட நல்ல பழங்கள் உங்களுக்கு வெரோனாவில கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பசங்களோட அவலட்சணமான தோற்றத்தை பார்த்து வாங்க வேண்டாம்னு அந்த டிரைவர் சொல்றாரு. அந்த 2 சிறுவர்களும் சிம்பிளான டிரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த 2 சிறுவர்களும் பிரவுன் கலர்ல சிக்கலான தலைமுடியோட, அதாவது டாங்கிள்டு ஹேர்னு சொல்லுவல்ல, அப்படி இருக்கிறாங்க அவங்க 2 பேரையும் பாக்கிறதுக்கு. ஆத்தரும் அவரோட ஃப்ரெண்டும் இந்த வித்தியாசமான தோற்றத்தை பார்த்ததுலேயே ஈர்க்கப்படுறாங்க. ஆத்தரோட ஃப்ரெண்டு அந்த பசங்க அண்ணன் தம்பின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதுல பெரிய பையன் பேரு நிக்கோலா, அவனோட வயசு 13 இருக்கும். சின்ன பையன் பேரு ஜாக்கோபோ, அவன் வயசு கிட்டத்தட்ட 12 இருக்கும். நிக்கோலா என்ற பெயர் ஆங்கிலத்துல நிக்கோலஸ் சொல்லுவாங்க. ஜாக்கோபோ என்ற பெயர் ஆங்கிலத்துல ஜேக்கப்னு சொல்லுவாங்க. இந்த 2 பசங்க கிட்ட இருந்தும் ஒரு பெரிய பாஸ்கெட் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் சிட்டியை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஆத்தர் ஹோட்டல் ரூம்ல இருந்து வெளியே வராரு. வெளியில வந்து பார்த்தா பப்ளிக் ஸ்கொயர்ல இருக்கிற பக்கத்து ஃபவுண்டெயின்ல அந்த 2 சிறுவர்களும் ஷூஸுக்கெல்லாம் பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க. ஆத்தரும் அவரோட ஃப்ரெண்டும் இத பார்த்த பிறகு கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போறாங்க. அந்த சிறுவர்கள் இவங்களை பார்த்ததும் இன்முகத்தோட ஃப்ரெண்ட்லியா வரவேற்கிறாங்க. உடனே ஆத்தர், உங்க வாழ்வாதாரத்துக்காக தான் ஃப்ரூட் வைக்கிறீங்கன்ட்டு நினைச்சேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே நிக்கோலா, நாங்க நிறைய வேலையெல்லாம் செய்வோம் சார். இந்த டவுனுக்கு வரவங்களுக்கு இந்த டவுனை சுத்தி காட்டுவோம். அது மட்டும் இல்லாம ஜூலியட்டோட கலரை இந்த வெரோனால தான் இருக்கு, அங்க கூட நாங்க மக்களை கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்றான் நிக்கோலா. ஆத்தரும், அப்படியா, எங்களையும் கூட்டிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த சிறுவர்களோட ஊர் சுற்றி பார்க்க போகும்போது அந்த சிறுவர்களின் தோற்றம், அவங்க நடந்து கொள்ளும் விதம், இதெல்லாம் அவங்கள பத்தி மேலும் தெரிந்து கொள்ள ஆர்வம் தூண்டிச்சு ஆத்தருக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும். அந்த சிறுவர்கள் ரொம்ப இன்னோசென்டா குழந்தைத்தனமாய் இருந்தாங்க. ஜாக்கோப்பும் அனில் மாதிரி சுறுசுறுப்பா இருந்தான். நிக்கோலாவோட புன்னகையும் நல்ல வசீகரமா அழகா இருந்தது. ஆனாலும் அந்த சிறுவர்களோட முகத்தை பார்த்தா அவங்களோட வயசுக்கு மீறிய ஒரு கவலை இருக்கிறத தெரிஞ்சுகிட்டாங்க. அதன் பிறகு அடிக்கடி ஆத்தரும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த சிறுவர்களை பாக்குற மாதிரியே இருந்தது ஒவ்வொரு நாளும். சொல்ல போனா அந்த 2 சிறுவர்களுமே இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாங்க. அமெரிக்கன் சிகரெட் வாங்குறதா இருக்கட்டும், ஓப்ரால சீட் போடுறதா இருக்கட்டும், அதாவது ஓப்ரானா ஒரு தியேட்டர், அங்க டிக்கெட் புக் பண்றதா இருக்கட்டும், இல்ல நல்ல ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறதா இருக்கட்டும்,
இப்படி எல்லாத்துக்குமே நிக்கோலாவும் ஜாக்கோப்பும் ரொம்ப உதவியா இருந்தாங்க. ஆத்தரோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்களாக அந்த ரெண்டு பசங்களும் இருந்தாங்க. ஒரு வேலையை செய்யறதுல அவங்க காட்டுற ஈடுபாடு, அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம், இதெல்லாம் தான் ஆத்தருக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சது. இந்த வெயிலையும் கத்தி கத்தி நியூஸ் பேப்பர் விக்கிறது, அப்புறம் டூரிஸ்டர் டவுன் சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறது, ஒரு வேலையை முடிக்கிறதுக்காக எங்கேயாவது போயிட்டு வர்றது, இப்படியா பல வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த சிறுவர்கள். ஒரு நாள் நைட்டு ஆத்தரும் அவரோட ஃப்ரெண்டும் இந்த இரண்டு சிறுவர்களையும் பாக்குறாங்க. மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு விளக்கு வெளிச்சத்துக்கு கீழே அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நிக்கோலா நேரா உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஆனா பாக்கிறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்காரு. நிக்கோலாவோட காலுக்கு கீழே சேல்ஸ் ஆகாத நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு. ஜாக்கோபோ நிக்கோலா ஷோல்டர்ல தலைய சாச்சிட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஏன் நிக்கோலா இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, இன்னும் நீங்க இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு ஆத்தர். இல்ல சார், பாதுவால இருந்து வர லாஸ்ட் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பஸ் வந்ததும் இந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் நாங்க வித்துடுவோம் அப்படின்னு சொல்றாரு நிக்கோலா. நீங்க இவ்வளவு கஷ்டப்படணுமா, உங்களை பார்க்க ரொம்ப டயர்டா தெரியுது அப்படின்றாரு ஆத்தர். அடுத்த நாள் காலையில அந்த ஃபவுண்டன் கிட்ட அவங்க ஷூ பாலிஷ் பண்ண போகும்போது ஆத்தர் சொல்றாரு, நிக்கோலா நீயும் ஜாக்கோப்பும் உழைச்சத பார்த்தா நல்லா சம்பாதிச்சுதான் இருப்பீங்க போல, ஆனா உங்க துணிமணிக்கு ரொம்ப செலவு பண்ண மாட்டீங்க, சாப்பிடுறதும் கொஞ்சமா தான் சாப்பிடுறீங்க, நான் எப்ப பார்க்கும் போதும் பிளாக் பிரெட்டும் அத்திப்பழம் மட்டும் தான் சாப்பிடுறீங்க, அப்புறம் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாரு ஆத்தர். நீங்க அமெரிக்காக்கு குடிபெயர்ந்து போகணும் தானே நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். அதுக்கு அவங்க சொல்றாங்க, எங்களுக்கும் ஸ்டேட்ஸுக்கு போகணும் தான் ஆசை, ஆனா இப்போதைக்கு எங்களுக்கு வேற பிளான்ஸ் எல்லாம் இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. வேற பிளான்ஸா, அப்படி என்ன அப்படின்னு கேக்குறாரு ஆத்தர். அதுக்கு ஜஸ்ட் பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு சின்ன புன்னகையோட சொல்றாங்க. ஆனா அது என்ன பிளான்னு சொல்ல விருப்பப்படல. உடனே ஆத்தர், மண்டே நாங்க கிளம்பிடுவோம், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு இருக்கும், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு கேக்குறாரு ஆத்தர். நிக்கோலாவோ சும்மா தலைய அசைக்கிறாரு. அப்போ ஜாக்கோபோ, சார் நாங்க வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை புலேட்டாக்கு போவோம், அது இங்க இருந்து 30 கிலோமீட்டர் தூரம் இருக்கும், எப்பவும் நாங்க சைக்கிளை வாடகை எடுத்துதான் போவோம், ஆனா நாளைக்கு உங்க கார்ல அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான். ஏற்கனவே ஆத்தர் அவரோட டிரைவருக்கு சண்டே லீவ் கொடுத்துட்டாரு. சரி, நாமளே இந்த பசங்களை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு, சரிப்பா நானே உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேர அமைதிக்கு பிறகு நிக்கோலா அவர் தம்பி மேல கோபப்படுறாரு. சார், நாங்க உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கணும்னு நினைக்கல அப்படின்றாங்க. அதுக்கு ஆத்தர், எனக்கு எந்த தொந்தரவும் இல்லப்பா அப்படின்றாரு. அடுத்த நாள் மதியம் ஆத்தரும் அந்த ரெண்டு சிறுவர்களும் மலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சிறிய கிராமத்தை நோக்கி டிரைவ் பண்ணிட்டு போறாங்க. ஆத்தர் என்ன நினைக்கிறாருன்னா, நாம போக போற இடம் ஒரு எளிமையான குடியிருப்பு இருக்கிற இடமா இருக்கும் போலன்னு நினைக்கிறாரு. ஆனா ஜாக்கோப்பு வழிகாட்டுறத பார்த்தா ஒரு பெரிய ரெட் கலர் ரூஃப் போட்டு இருக்க வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டை சுத்தி நல்ல அழகா காம்பவுண்ட் எல்லாம் போட்டு இருக்கு. ஆத்தர் இத பாத்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ள அந்த ரெண்டு சிறுவர்களும் காரை விட்டு இறங்குறாங்க. எங்களுக்கு இங்கெல்லாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது சார், மிஞ்சி போனா 1 மணி நேரம் ஆகும், நீங்க வேணும்னா பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போய் ஒரு காபி சாப்பிட்டு வரீங்களா அப்படின்றாங்க அந்த ரெண்டு சிறுவர்களும். சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் உள்ள போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆத்தர் அந்த ரெண்டு பசங்களை ஃபாலோ பண்றாரு. அங்க ஒரு சைடு என்ட்ரன்ஸ் ஒன்னு கிரில் போட்டு இருக்கு. அங்க போயிட்டு ஆத்தர் காலிங் பெல் பிரஸ் பண்றாரு. அங்க ஒயிட் யூனிஃபார்ம் போட்ட ஒரு நர்ஸ் வெளியில வராங்க. ஆத்தர் அந்த ரெண்டு பசங்களையும் நான் தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே உள்ளே வாங்கன்னு நர்ஸ் கூப்பிடுறாங்க. நிக்கோலாவையும் ஜாக்கோப்பையும் தானே சொல்றீங்க, வாங்க உங்களை அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்றாங்க அந்த நர்ஸ். சோ அப்போதான் தெரியுது அது ஒரு ஹாஸ்பிட்டல்னு ஆத்தருக்கு. அவங்க உள்ள ஒரு அறை கிட்ட போகும்போது ஒரு பெட்ல ஒரு பெண்ணும் பக்கத்துல இந்த இரண்டு சிறுவர்களும் இருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு இருக்கும். தலையணையில முட்டு கொடுத்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு பசங்களும் பேசுறதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க மூணு பேரும் முகஜாடையும் ஒரே மாதிரி இருக்கு. அந்த பொண்ணோட பக்கத்துல ஃப்ரூட்ல செஞ்ச ஒரு டிஷ், அப்புறம் புக்ஸ் எல்லாம் இருக்கு. இத எல்லாத்தையும் ஆத்தர் வெளியில இருந்து பாக்குறாரு. நீங்க உள்ள போகலையா,
உங்களை பார்த்தா லூசியா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்றாங்க நர்ஸ். ஆத்தர் இல்லன்ற மாதிரி தலைய அசைச்சுக்கிட்டு திரும்பிடுறாரு. அவங்க ஃபேமிலிக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது அனுமதி இல்லாம உள்ளே போறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். அந்த நர்ஸ் கிட்ட ஆத்தர் அந்த பசங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கன்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாரு. அந்த நர்ஸும் ரொம்ப ஆர்வமா சொல்ல வராங்க. அந்த ரெண்டு பசங்களுக்குமே அவங்க அக்காவை தவிர இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. அவங்களுக்கு அம்மா இல்ல, அப்பா பிரபலமான ஒரு பாடகர், வேர்ல்டு வார் துவக்கத்திலேயே அவரும் கொல்லப்பட்டாரு, அதுக்கப்புறம் அவங்க வீடும் குண்டு போட்டதுல அழிஞ்சு போயிடுச்சு, அது வரைக்குமே அவங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. லூசியாவும் தான் ஒரு பெரிய பாடகியா ஆகிறதுக்காக பயிற்சி பெற்றுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல அவங்க ரொம்ப பட்டினியால பாதிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குளிர்காலம் அவங்கள ரொம்பவே பாதிச்சுது. சில காலம் தாங்களே கற்களால கட்டின வீட்டுல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் ஜெர்மனி அந்த சிட்டிய ஆட்சி செய்தது. இந்த ரெண்டு சிறுவர்களும் ஜெர்மனிய ரொம்ப வெறுத்தாங்க. ஜெர்மனி எதிர்ப்பு இயக்க ஆரம்பிச்ச போது இந்த சிறுவர்கள் தான் சேர்றதுக்கு முதலால போய் நின்னாங்க. ஒரு வழியா போரும் முடிஞ்சு அமைதி திரும்பிச்சு. அதுக்கப்புறம் தன் அக்காவை பார்க்க அந்த சிறுவர்கள் திரும்பி வரும்போதுதான் தெரிஞ்சது அவங்க அக்கா டியூபர்குலோசிஸ் ஆஃப் ஸ்பைன் என்ற நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு. அப்படியே அந்த சிறுவர்கள் அவங்க அக்காவை விடாம இங்க கூட்டிட்டு வந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிக்க சொல்லி எங்களை ரொம்ப வற்புறுத்தினாங்க. கடந்த 12 மாதங்களா லூசியா எங்க பேஷண்டா தான் இருக்கிறாங்க. அவங்களோட உடல்நிலையில இப்ப நல்ல முன்னேற்றம் தெரியுது. கண்டிப்பா அவங்க திரும்பி நடப்பாங்க, பாடுவாங்கன்ட்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நர்ஸ். எங்களுக்கும் ஃபீஸ் வாங்காம பேஷண்ட கண்டினியூ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஒவ்வொரு வாரமும் இந்த பசங்க கரெக்டா பே பண்ணிடுவாங்க. வெரோனால வேலை கிடைக்கதே கஷ்டம்தான், ஆனா இந்த பசங்க நல்ல வழியில தான் சம்பாதிக்கிறாங்கன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு அந்த நர்ஸ் சொல்றாங்க. இதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த ஆத்தர் வெளியில வந்து அந்த ரெண்டு சிறுவர்களுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சிறுவர்கள் வந்ததும் திருப்பி கார்ல சிட்டிக்கு வந்துடுறாங்க. அந்த சிறுவர்கள் ஆத்தர் கூடவே உட்கார்ந்துட்டு தான் வந்தாலும் கூட எதுவுமே பேசாம வந்தாங்க. ஆத்தரும் சைலண்டா வந்தாரு, எதுவும் கேக்கல. அந்த சிறுவர்கள் அவங்க சீக்ரெட்டை மெயின்டைன் பண்றதாவே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சாரு ஆத்தர். இருந்தாலும் அந்த சிறுவர்களோட ஈடுபாடு ஆத்தரை ரொம்பவே கவர்ந்தது. போர் அவங்களோட மனநிலைய சிதைச்சிருக்கலாம், ஆனால் தன்னலமற்ற இந்த செயலானது அவங்களோட மனித வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பண்பை கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மனித குலத்திற்கே பெரிய நம்பிக்கையூட்டுவதாக அமைஞ்சிருக்கு அப்படின்றாரு ஆத்தர். அதனால அந்த ரெண்டு சிறுவர்களையும் தான் ஆத்தர் ஜென்டில்மேன் அப்படின்னு புகழ்றாரு. அவங்கதான் டு ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. நன்றி.